ஒரு பைசா கூட முதலீடு இல்லாமல் கோடி கோடியாய் சம்பாதிக்கும் தந்திரம் சோனியா ராகுல் குடும்பத்துக்கு மட்டுமே தெரியும் என்று மோடி கடுமையாக சாடியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் பகுதியில் நடந்த பாரதிய ஜனதா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசினார். ஹரியானாவில் நடக்கும் பூபிந்தர் சிங் ஹூடா தலைமையிலான காங்கிரஸ் அரசின் நிலக்கொள்கை காரணமாக தங்கள் நிலம் பறிப்போய்விடுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் இருப்பதாக மோடி கூறினார். ராகுலை இளவரசர் என்றும் பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேராவை மைத்துனர் என்றும் தனது பேச்சில் குறிப்பிட்ட மோடி, ஹரியானா விவசாயிகள் தங்கள் நிலங்களை அடிமாட்டு விலைக்கு மைத்துனருக்கு விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஹரியானாவில் நடந்த ராபர்ட் வதேரா நிலபேர ஊழல் குறித்தும் தனது பேச்சில் குறிப்பிட்ட மோடி, ஒரு பைசா கூட முதலீடு செய்யாமல் 3 மாதத்தில் 50 கோடி ரூபாயை சம்பாதிக்கும் தந்திரம் இளவரசரின் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் என்று ராகுல் சோனியா வதேராவை கடுமையாக சாடினார். இந்தியா தங்களது பரம்பரை சொத்து என்றும் மக்கள் தங்கள் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ராகுல் சோனியா கருதுவதாகவும் மோடி கடுமையாக சாடினார். जनता को अपनी जेब में मानती है, ये कांग्रेस वाले मानते हैं कि ये तो हमारी विरासत है, हमारे पुरखों की है, मेरे पिताजी ये करते हैं, मेरे दादाजी ये करते थे, ये जनता तो हमारी जेब में है। भाइयों बहनों, लोकतंत्र में ये वंशवाद नहीं चल सकता है, ये लोकतंत्र का दुश्मन है। और इसलिए भाइयों बहनों, एक वंश की भक्ति करने में हरियाणा में भी बाप बेटे का कारोबार चल रहा है, दिल्ली में मां बेटे का कारोबार चल रहा है, और उसमें कुछ कमी पड़ रही थी तो दामाद जी का खेल चल रहा है। ராகுல் செல்வச்சீமான் வீட்டில் பிறந்ததையும் தான் ரயில் நிலையத்தில் டீ விற்றதையும் தனது பேச்சில் மோடி குறிப்பிட்டார். ராகுல் புகழ்பெற்ற பரம்பரையில் பிறந்திருக்கலாம், ஆனால் தான் நேர்மையான அரசியல்வாதி என்றும் சாதாரண மக்களின் பிரதிநிதி என்றும் மோடி கூறினார். பாரதிய ஜனதா கோபாவேச அரசியல் நடத்துவதாக ராகுல் கூறி வரும் குற்றச்சாட்டை மறுத்த மோடி, தங்களுக்கு எதிரானவர்களை பயமுறுத்த சிபிஐயை ஏவி விட்டது காங்கிரஸ் தான் என்றும் குற்றம் சாட்டினார்.